ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ஒருத்தரை தேடி தான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோம் பயப்படாமல் வாங்க சத்தம் போடாமல் வாங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது இந்த பயணம் சிந்துர செம்படி போல் திருமாலரின் ஜோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்திட்டனவாள் மந்திரம் நாட்டி என்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் என்று உய்துங்கோலோ அதாவது திருமாலரின் ஜோலை மலையில் சிவந்த சிந்தூர செம்படி போல் பட்டுப்பூச்சிகள் வானவில்லின் வண்ணமயமாக எங்கும் பரவியுள்ளன மந்திர மலையை நடுவில் நாட்டி பார்க்கடலை கடைந்து இனிய அமுதமாகிய திருமகளை கரம் பிடித்த அந்த சுந்தர தோளுடைய எம்பெருமான் வீசிய வலையில் இருந்து நான் பிழைப்பேனோ என்று ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழியின் அழகிய பாசுரம் அது அது மட்டுமல்லாது பத்துப்பாட்டு அகனானூறு நற்றினை படை சிறுபானாற்று படை ஆகிய பாடல்கள் இப்பூச்சியை பற்றி பேசுகின்றன இதை சிலர் தம்பலப்பூச்சி பட்டுப்பூச்சி பாப்பா பூச்சி எனவும் அழைப்பார்கள் தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்ட இப்பூச்சியை வடமொழியில் இந்திர கோபம் என அழைக்கப்படுகிறது கொவ்வை நோக்கிய வாய்களை இந்திர கோபம் கவ்வி நோக்கின கொள் காட்டு மயில்கள் நவ்வி நோக்கியர் நலங்கொள் மேகலை புலஞ்சாயல் செவ்வி நோக்கின திருவினபோல் என தெரிந்த அதாவது கொவைப்பழம் போன்றுள்ள பெண்களின் வாயழகை இந்திர கோப பூச்சிகள் கவர்ந்துள்ளன என்று அதனை கண்ட காட்டு மயில்கள் கருதியதோ என்று கம்பராமாயணத்தில் இப்பூச்சியைப் பற்றி சொல்லப்பட்டுள்ளது சங்க இலக்கியத்தில் மூதா என குறிப்பிடப்பட்டுள்ளது முதை முதையல் நிலத்தில் இருந்து உருவாகும் பூச்சி இது தம்பள என பெயர் வைத்தவர் கம்பர் சிவப்பு வெல்வெட்டு போன்ற உடல் கொண்ட இப்பூச்சியினை பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் இப்பூச்சியின் பெயர் ஆங்கிலத்திலே ரெட் வெல்வெட் பக் என்பதாகும் எட்டு கால்களுடன் சிவந்த பட்டு போன்ற உடலமைப்புடன் குறுகருவென்று ஓடும் தொட்டால் கால்களை மடக்கி அப்படியே கிடக்கும் சற்று நேரத்தில் மறுபடியும் ஓடும் இடியும் முழக்கும் இன்றி பாணர் வடியுறு நல்யாழ் நரம்பிசை தன்ன இன்குரல் அழிதுளி தலையீ நண்பல பெயல் பெய்து கழிந்த பூனாறு வைகரை சரிமணல் நிவந்த கலர்தோன்று இயவில் குருமோட்டு மூதாய் குறுகுறு ஓடி மணிமண்டு போல காயா அணிமுகு செம்மல் ஒழிப்பணமறைய அதாவது மின்னாமல் முழங்காமல் விடிய விடிய பொழிந்த விடிய காலையில் செறிந்த மணல் மேடுபட அதன் மேல் படிந்திருக்கும் பாதையில் சிறிய வயிற்றணி உடைய தம்பலப்பூச்சி குருகுருவன ஓடி நீல மணியுடன் கூடிய பவளம் போல காயாவின் அழகுமிக்க வாடற்பூவில் ஒளிந்து மறையும் இப்பூச்சியின் வயிறு குறுகியதாக இருக்கும் ஆள் அரவம் கேட்டு குருகுருவன ஓடி ஒளிந்து கொள்ளும் என்று அகனானூறு கூறுகிறது மழைக்கால தொடக்கத்தில் காணப்படுவதால் கார்கால தொடக்கத்தின் அறிகுறியாக மக்கள் இதை நம்புகின்றனர் ஒரு நாளின் தொடக்கமான வைகறை பொழுதில் இது தன் அன்றைய வாழ்க்கையைத் தொடங்குகிறது பசுமையான மரத்தடிகளில் ஊர்ந்து திரியும் ஈரமான பாதை ஓரங்களில் திரியக்கூடியது பஞ்சு பிசுர் போன்று மென்மையான உடலை கொண்டது சிறுவர்கள் பிடித்து விளையாடும் அளவுக்கு சாதுவானது இது பல சிறு பூச்சிகளையும் தன் உணவாக்கிடும் என்பதால் இந்த பூச்சியை விவசாயியின் தோழன் என்றுதான் சொல்ல வேண்டும் இயற்கை படைத்த ஒவ்வொன்றும் நமது நன்மைக்காகவே இதை உணர்ந்தால் என்றும் நலமே என்றும் வளமே